ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு கப்பு வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். அது என்ன கிராஃப்ட்டுன்னு பார்க்கலாம். ஓகே, அந்த கப்புக்கு சைடில் இருந்த கைப்பிடி வந்து உடஞ்சிருச்சு, அதனால நான் இந்த கப்பை எடுத்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு கூடவே கொஞ்சம் சணல் கயிறுமே எடுத்திருக்கேன். அந்த சணல் கயிறோட மேலே வந்து லைட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு, ஸோ அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு இது ஃபெவிகால் நீங்கள் போட்டு ஒட்டுறதை விட இந்த மாதிரி ஹாட் க்ளூ ஏதாவது இருந்தால் போட்டு ஒட்டிக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த ஹாட் க்ளூ இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. நான் வந்துட்டு ஃப்ளக்ஸ் குயிக் அப்படின்னு சொல்கிற ஒரு ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஃபுல்லாக ஒட்டுறேன். ஓகே, லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா இந்த சணல் கயிறு எடுத்து அது மேலே வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அந்த சணல் கயிறு மேலே ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அது நல்லாவே ஒட்டிக்கும். ஓகே, இந்த முக்கியமாக இந்த ஹாட் க்ளூ எல்லாம் கையில் படாமல் பார்த்துக்கோங்க, கையில் படாமல் மெதுவாக ஒட்டுங்க. ஓகே, இது ஃபுல் இந்த சணல் கயிறு ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு இந்த கப்பு ஃபுல்லாக சுத்த போகிறோம். நான் வேறு எதுவும் கலர் பேப்பர்லாம் எதுவும் ஒட்டலை, இந்த சணல் கயிறு வச்சே தான் இந்த கப்பு ஃபுல்லாக நான் கவர் பண்ண போகிறேன். ஓகே, இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். அந்த கப்பே தெரியக்கூடாது, அந்த கப்பே தெரியாமல் ஃபுல்லாக சணல் கயிறாலேயே கவர் பண்ணிக்கோங்க. கீழேயுமே அதே சணல் கயிறு யூஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபுல்லாகவே பண்ணி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணி முடிச்சிட்டேன். கீழேயுமே அதே சணல் கயிறு போட்டு கவர் பண்ணிட்டேன். அந்த கப்பே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ளே ஓப்பனாகவே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். பேப்பர் எடுத்து அதை ட்ரையாங்கிள் ஷேப்பாக ஃபோல்டு பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து டபுள் டைம் ட்ரையாங்கிளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. டபுள் டைம் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபோல்டு பண்ணியாச்சா, இப்போ வந்துட்டு அந்த கார்னரில் வந்து ஒரு பெட்டலோட ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஃப்ளார் கிடச்சிரும். நெக்ஸ்ட் அதிலிருந்து ஒரே ஒரு பெட்டல் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு நான் வந்து பிளாக் மார்க்கர் யூஸ் பண்ணி அதோட கார்னர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு விட்றேன். ஓகே, ஃபுல்லாகவே லைன்ஸ் போட்டுக்கலாம். எல்லா கார்னருக்குமே ஃபுல்லாக லைன்ஸ் போட்டுக்கலாம். லைன்ஸ் போட்டுட்டு சென்டரில் வந்து நான் ஒரு டாட் மாதிரி ஒன்று வந்து வச்சு விட்றேன். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஒரு பெட்டல் மட்டும் தனியாக இருக்கு இல்லையா, அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை சேர்த்த மாதிரி வச்சு ஒட்டிட்டோம்னா ஒரு எம்போசரான ஃப்ளார் கிடைக்கும். நான் இதே மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளார்ஸ் வந்து ஆல்ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ பண்ணது பெரிய ஃப்ளாரு, இதுக்கு முன்னால் வந்து குட்டி குட்டியாக பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து கையிலே சுருட்டி ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து அந்த கப்புக்குள்ளே போட்டு ஃபுல்லாகவே நான் ஃபில்லப் பண்ணிக்கிறேன். ஃபில்லப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு சின்ன பீஸ் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அந்த கப்போட கார்னரை க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேப்பர் வந்து நான் எடுத்து வச்சு ஒட்டிடுறேன். ஓகே, இந்த பேப்பருக்கு வந்து நம்ம கலர் பண்ணல, அதனால் இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் நெருக்க நெருக்கமாக ஒட்டணும். அதுக்காக இந்த ஃப்ளார்ஸை வந்து நம்ம ஒரு விரலில் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து நல்லா ஒட்டிக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் அதோட பேக் சைடு வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த கார்னரில் சேர்த்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. அந்த கப்போட கார்னரில் சேர்த்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. நல்லா நெருக்க நெருக்கமாக ஒட்டணும். ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சிட்டேன். நல்லா நெருக்கமாக ஒட்டியிருக்கேன். அந்த நியூஸ் பேப்பரே வெளியில் தெரியாத மாதிரி நல்லா நெருக்கமாக ஒட்டி வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு சணல் கயிறு எடுத்துகிட்டு ஒரு பவு மாதிரி நம்ம பண்ணுவோம் இல்லையா, பேப்பர்லலாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி பவு மாதிரி நம்ம வச்சு அதே ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். பாருங்கள், நான் ஒட்டி எடுத்து வச்சுருக்கேன். நான் அதே பவு வந்து கொஞ்சம் க்ராஸாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு இன்னொரு கைப்பிடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு சணல் கயிறு எடுத்திருக்கேன். சணல் கயிறு எடுத்துகிட்டு இதே மாதிரி நான் வைக்கிறேன் பாருங்கள், இதே மாதிரி கைப்பிடி வச்சு ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். அந்த கார்னரில் மட்டும் ஹாட் க்ளூ போட்டுட்டு அந்த சணல் கயிறு எடுத்து வச்சு ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் சென்டரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பவு மாதிரி பண்ணோம் இல்லையா, அதையுமே எடுத்து வச்சு நல்லா ஒட்டிடுங்க. இப்போ இதுவே அழகாக தான் இருக்கும். நான் இவ்வளோ தான் இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். இதுக்கு மேலேயுமே வந்துட்டு நம்ம தர்மாக்கோல் பால்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பால்ஸ் எடுத்து ஒரு அஞ்சாறு பால்ஸ் மட்டும் எடுத்து அங்கங்கே நான் லைட்டாக ஒட்டி வச்சுருந்தேன். ஓகே, இதை ஃபுல்லாக ஒட்டிட்டோம்னா நம்ம கிராஃப்ட் வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த கிராஃப்டை ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் பண்ண கிராஃப்டோட ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.